கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பு நமது வாழ்வு எப்படி இருந்தது, கிறிஸ்துவுக்குள் வந்த பின்னர் நமது வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை சில வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் வந்த பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதையும் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் வந்தாரோ அன்று முதல் ஒரு மாபெரும் மாற்றம் அங்கே சம்பவிக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சந்திப்புக்கு முன்னதாக இருந்த நிலைமைகளும் கிறிஸ்து சந்தித்த பிறகுள்ள நிலைமைகளுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிறந்தார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் வந்து பிறந்த அந்த நேரம் முதற்கொண்டு இந்த உலகத்தினுடைய காலம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்னர் உள்ள காலம் கிமு என்றும் கிறிஸ்துவுக்கு பின்னர் உள்ள காலம் கிபி என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதே போலத்தான் நமது வாழ்வுக்குள் கிறிஸ்து இயேசு வரும் பொழுதும் நமது வாழ்வுக்குள் கிறிஸ்து இயேசு வந்த அந்த நாளுக்கு முன்னர் உள்ள கிறிஸ்துவுக்கு முன்னான கிமு, கிறிஸ்து வந்த பின்னர் உள்ள கிபி என்கிறதும் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதை குறித்த சில வசனங்களை நான் வாசித்து தெரிவிக்கும்படி அன்போடு நான் விரும்புகின்றேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:13 முதலாவதாக நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் தேவனுக்கு சமீபமாய் ஆனீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவனுக்கு தூரமான ஒரு வாழ்க்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வந்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை பரலோகத்தின் தேவனுக்கு சமீபமாக மாறிற்று. ஹல்லேலூயா. எனவே யார் இயேசு கிறிஸ்துவுக்குள் இல்லையோ அவருடைய சிலுவையினால் வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யார் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஞானஸ்நானம் என்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள் ஆகவில்லையோ, யார் தேவன் சொல்லியிருக்கிறபடி அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியை தங்கள் வாழ்விலே பெற்று ஆவிக்குள் கிறிஸ்துவுக்குள் மாறவில்லையோ, இப்படி கிறிஸ்துவுக்குள் ஆகாத ஒவ்வொருவருடைய நிலைமையும் இன்றைக்கு படைத்த சிருஷ்டிகராகிய கர்த்தரை விட்டு தூரமாக நிற்கிறது. தூரமாக நிற்கிறது. தூரமாக நிற்பது என்பது மிகவும் வேதனை தருகின்ற ஒரு அனுபவம். தேவனுக்கு அடுத்து பக்கத்தில் வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறிப்போகும். ஹல்லேலூயா. தூரமாய் நின்று ஒரு தேவை வரும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுவது ரொம்ப கஷ்டம். தூரத்தில் நின்று கூப்பிடுகிறவனை பார்க்கிலும் அருகில் நின்று பேசுகிறவனுடைய சத்தம் தெளிவாய் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஜபத்திலே பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை. யார் தூரத்தில் நின்று கூப்பிடுகிறார்களோ அவருடைய நிலைகள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அருகில் வந்து அவரை நோக்கி கூப்பிடுகின்ற, அருகில் வந்து அவருடைய நன்மைகளை அனுபவிக்கின்ற, அருகில் வந்து அவரை இன்னும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு மாபெரும் பாக்கியம் அது. கிறிஸ்துவுக்குள் தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அல்லேலூயா. எனவே கிறிஸ்துவுக்குள் நாம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கழுவப்படும் பொழுது அந்த தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தடை அங்கே அகலுகிறது. அந்த தடை அகன்று நாம் கர்த்தரை நெருங்கி வருகிறோம். ஹல்லேலூயா. இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் ஜெபத்தை சற்று நினைத்து பாருங்கள். எங்கேயோ வெகு தூரத்தில் நின்று கொண்டு இறங்க மாட்டீரா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஜெபத்தை
கிடைக்குமா கிடைக்காதா, தேவரின் ஜபத்தை கேட்பாரா கேட்கமாட்டாரா என்று சொல்லுகிறதான சந்தேகத்தோடு உள்ள ஒரு ஜபத்தை நீங்கள் செய்து கொண்டு, யாராயிலும் எனக்காய் ஜபிப்பார்களா, யாராயிலும் எனக்கு ஜபித்து உதவி செய்வார்களா என்று பல மனிதர்களை தேடி அலைந்து கொண்டு நடக்கிற இந்த வாழ்க்கை அது தூரமாய் நிற்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று சொன்னால், அவருடைய அருகில் நின்று, தேவனுடைய அருகில் நின்று, அப்பா பிதாவே எனக்கு இதை செய்யுமப்பா என்று கேட்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று, அந்த தைரியத்தை பெற்று, என்னுடைய பேச்சை தேவன் கேட்பார், எனக்கு நலமானதை கட்டாயம் செய்வார் என்று சொல்லுகிற ஒரு பெரிய விசுவாச தைரியத்துக்குள் நாம் கடந்து வர முடியும். எனவே அன்பானவர்களே, தூரத்தில் நிற்கிறவர்கள் இந்த கூட்டத்தில் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இத்தோடு அந்த தூரத்தில் நிற்கிற அனுபவத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா, அபிஷேகம் பெற்றீர்களா, ஞானஸ்நானம் பெற்றீர்களா, இதெல்லாம் இருந்தும் மனதிலே தூரத்தில் நிற்கிறீர்கள் என்றால் அது சாத்தானுடைய ஒரு வஞ்சகம். நீங்கள் ஏற்கனவே இந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் சாத்தான் உங்கள் உள்ளத்தில் ஏதோ நீங்கள் விழுந்து போனதாக, ஏதோ நீங்கள் தோற்று போனதாக அந்த குற்ற உணர்வை பெரிதுபடுத்தி உங்களை தேவனை விட்டு தூரம் நிற்கிறவர்களாய் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, என்னுடைய குறைகளை நான் உம்மிடத்தில் ஒத்துக்கொள்ளுகிறேன், அறிக்கை செய்கிறேன் என்று உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குறைகளை அறிக்கை செய்து மறுபடியும் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி விட்டீர்கள் என்றால் நீங்கள் மறுபடியும் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் அனுபவத்தோடு நிற்க முடியும். அல்லேலூயா. இளைய குமாரன் தூரமாய் போனான், தூரமாய் போன பொழுது வாழ்க்கையே கீழ் நோக்கி போய்விட்டது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் அவன் ஒரு தீர்மானம் செய்து மறுபடியும் எழுந்து, என் அப்பாவிடத்தில் மன்னிப்பு உண்டு, நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அவன் திரும்ப அப்பா வீட்டுக்கு வந்தான். அந்த அப்பா அவனுக்கு மன்னிப்பை கொடுத்தார், அவனை சமீபமாய் வைத்துக் கொண்டார். ஹலிலூயா. தூரமாயிருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் வேதனை, அலைக்கழிப்புகள், நஷ்டங்கள், இழப்புகள், ஒன்றுமில்லாத நிலையில் தள்ளப்பட்ட அனுபவங்கள். ஆனால் திரும்ப வந்த பொழுதோ இழந்த யாவையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். ஹலிலூயா. தூரமாயிருந்த பொழுது அழுகை, கண்ணீர், கூக்குரல், வேதனை, பெருமூச்சுகள். ஆனால் சமீபத்தில் வந்த பொழுதோ அவனுக்கும் மகிழ்ச்சி, அவன் மூலம் அந்த வீட்டாருக்கே மகிழ்ச்சி. ஹலிலூயா. இதுதான் தூரத்தில் இருக்கிறதுக்கும் சமீபத்தில் இருக்கிறதுக்கும் உள்ள விஷயம். எனவே உங்கள் தேவனிடத்தில் உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, நீங்கள் மறுபடியும் தேவனிடத்தில் வாருங்கள், அவருடைய பாதத்தில் விழுங்கள். யாருக்கு மன்னிப்பு? தன்னை தாழ்த்துகிறவனுக்கு மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. தன் குறைகளை ஒத்துக்கொள்ள அறிக்கை செய்கிறவனுக்கு கண்டிப்பா என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. தாழ்த்தாதவர்களுக்கு, குறைகளை அறிக்கை செய்யாதவர்களுக்கு என்ன கிடையாது? தேவனிடத்தில் மன்னிப்பு கிடையாது. அதனால நம்மை தாழ்த்த வேண்டும், நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு இயேசுவிடத்தில் அதை வாய் திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது எல்லா தவறுகளை, பாவங்களை, குறைகளை மன்னித்து நமக்கு இறங்கி நம்மை மறுபடியும் பிதாவுக்கு சமீபத்தில் நிற்கிற பிள்ளைகளாய், சொந்த பிள்ளைகளாய், புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு தைரியமாய், அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு பேசுகிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார். ஹலலூயா, ஹலலூயா. இன்றைக்கு யார் முன்னே என்கிற அனுபவத்தில் இருக்கிறீர்கள், யார் பின்னே அல்லது இப்பொழுது என்று சொல்லுகிற கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவத்தில் வந்திருக்கிறீர்கள், சிந்தித்து பாருங்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு சமீபமாய் நீங்கள் வர முடியும். கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் யாரும் ஒரு பொழுதும் தூரமாய் நிற்கிற அனுபவத்தில் காணப்படவே கூடாது. அல்லேலூயா. உங்கள் உள்ளம் தைரியமா சொல்லணும், நான் கர்த்தருக்கு பக்கத்தில் இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பேசுகிறத கர்த்தர் கேட்கிறார், என் காரியங்களை கர்த்தர் புரிந்து கொள்ளுகிறார், என்னை அவர் நேசிக்கிறார், என்னை அவர் அங்கீகரித்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு விசுவாச தைரியம் தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்களை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. இதில் சந்தேகத்துக்கோ அவிசுவாசத்துக்கோ ஒருவரும் இடம் கொடுத்து விடக்கூடாது. இதுதான் பேசிக் ஃபெய்த், அடிப்படை விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாமல் போனால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது, தேவனோடு இருக்க முடியாது. ஆகையினாலே தூரமாய் இருக்கிறவர்கள் சமீபமாய் கொண்டு வருவது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக எபேசியர் 5:8 வாசிக்கலாம். 5:8. முற்காலத்தில் நீங்கள்
அந்தகாரமா இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் முற்காலத்தில் அந்தகாரமா இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அல்லேலூயா முன்னே தூரம் இப்பொழுது சமீபம் முன்னே அந்தகாரம் இப்பொழுது வெளிச்சம் ஹல்லேலூயா இந்த கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் பலவித இருள் அந்தகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை இருந்ததை நீங்கள் திரும்பி பார்க்க முடியும் அந்தகார இருள் அது என்ன இருள் ஒன்று இந்த பாவம் என்று சொல்லுகிறது பயங்கர ஒரு இருள் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை மனுஷன் செய்துட்டான்னா அந்த பாவம் வந்து அவனை தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு கோட்டை சுவரா இடையில அது எழும்பி விடுகிறது அப்ப அந்த கோட்டை சுவராகிய பாவம் தேவனுடைய வெளிச்சம் இவனில் வராதபடிக்கு இவனை தடை செய்து கொண்டிருக்கிறது பெரிய கோட்டை சுவரை எழுப்பி வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட்டை வச்சா இந்த சுவர் அந்த லைட்டை இங்க வர்றதுக்கு விடாது இந்த கோட்டை சுவருக்கு இந்த பக்கம் முழுசும் இருளாகத்தான் இருக்கும் அதே போலதான் தேவனுடைய வெளிச்சம் நமது வாழ்வில் சற்றேனும் வீசக்கூடாதபடி இந்த பாவ இருள் அப்படியே மதுலாக நின்று கொண்டிருக்கும் இது இயேசுவின் சிலுவையினாலே தான் உடைக்கப்படும் பாவம் என்பது உடைக்கப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தம் மட்டுமே அதற்கு தேவன் மருந்தாக தந்திருக்கிறார் அல்லேலூயா அதாவது அந்த ரத்தம் சிந்தப்பட்ட காரணத்தினாலே இந்த பாவ மன்னிப்பு தரப்பட்டிருக்கிறது எனவே அந்த பாவம் என்கிற இருள் மனித வாழ்வை விட்டு மாற வேண்டும் இன்னொன்று அஞ்ஞான இருள் அஞ்ஞான இருள் தேவன் யார் என்று அறியவில்லை பரலோகத்துக்கு செல்லும் வழி என்ன என்று தெரியவில்லை மனிதனுடைய வாழ்வில் இம்மையில் என்ன நடக்கும் மறுமையில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு இடைப்பட்ட மரணம் என்கிற காலத்தில் மனிதனுக்கு நடப்பது என்ன இது ஒன்றும் தெரியாது ஏதோ கண்ணால் காண்கிறது யாரோ சொன்னது இப்படியே வைத்துக் கொண்டு இருளுக்குள் மக்கள் வாழுகிறார் அஞ்ஞான கிரியைகளை அதிகமாய் செய்கிறார்கள் யாரோ சொன்னார்கள் நீ இப்படி செய்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும் உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீ இன்னென்ன விதத்தில் உன்னுடைய சரீரத்தை நீயே காயப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லுவதை கேட்டு எத்தனையோ பேர் அந்த அஞ்ஞான இருளினாலே தங்களை தாங்களே வேதனைகளுக்குள் ஆக்கி கொண்டு திரிகிறார் இதை பார்க்கும் பொழுது நம்முடைய மனங்கள் வேதனைப்படுகிறது இதை கூட அறிவதற்கு ஒரு அறிவில்லையா இவ்வளவு படித்திருக்கிறார்களே பட்டம் பெற்றிருக்கிறார்களே இவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களுடைய உட்கருத்து தாற்பரியங்கள் என்ன அதன் மூலம் ஒரு விடுதலை மீட்பு வர முடியுமா என்பதை கூட சிந்திக்க முடியவில்லை என்று நாம் வருத்தப்படுகிறோம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பாருங்கள் உண்மை நிலைமை அப்படித்தான் இருக்கிறது அஞ்ஞான இருள் மனிதனை மூடும் பொழுது உலக கல்வி அவன் கண்களை திறக்க முடியவில்லை அல்லேலூயா அஞ்ஞான இருளில் சிக்கி இருக்கிற ஒரு மனிதன் PhD பெற்றாலும் அந்த உலக அறிவு அவனுடைய அகக்கண்ணை திறக்க முடியவில்லை மிகவும் படித்திருக்கிறார் மாமேதைகள் என்ற பட்டம் பெறுகிறார்கள் ஆனால் உனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து அறிந்து கொண்டாயா உன் நீ யார் என்பதை அறிந்து கொண்டாயா உன்னை படைத்தது யார் என்பதை அறிந்து கொண்டாயா படைத்தவர் உனக்காய் வைத்திருக்கிற வழியை அறிந்து கொண்டாயா அது இல்லாமல் உன்னை ஞானி என்று சொல்லி என்ன பிரயோஜனம் இன்றைக்கு என்னை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே இதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் கர்த்தருடைய வசனம் மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அஞ்ஞான இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வருகிறது அல்லேலூயா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுடைய பாதைக்கு தீபமாக இருக்கின்றது வெளிச்சமாக இருக்கின்றது எனவே பரிசுத்த வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி தந்த பரிசுத்த வேத வசனங்களை மனிதர்கள் வாசிக்க வேண்டும் அதை வாசித்து அதை புரிந்து கொள்ளும் பொழுது வாசிக்க வாசிக்கவே அகக்கண்கள் திறக்க தொடங்கிவிடும் ஹல்லேலூயா உண்மையான ஒரு வாஞ்சையோடு வேத வசனத்தை யார் வாசிக்கிறார்களோ அவர்கள் தேடுகிறதை அந்த மெய் ஞானத்தை அவர்கள் அங்கு கட்டாயம் கண்டடைவார்கள் ஆமென் எனவே இதுதான் வழி அஞ்ஞான இருளிலிருந்து மெஞ்ஞான ஒளிக்குள் வருவதற்கு
ஒரே வழி கர்த்தர் விளம்பின பரிசுத்த வேதாகமத்தின் தூய வசனங்கள். ஹல்லேலூயா. எனவே இப்பொழுது நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்த பிள்ளைகளை குறித்து சொல்லி இருக்கிறதே, உங்களோடு நான் பேசுகிறேன். நீங்கள் இந்த ஒளி தரும் வசனத்தை எவ்வளவாய் வாசிக்கிறீர்கள்? உங்கள் அகக்கண்களை திறந்து மெய்ஞானத்தை உங்களுக்குள் ஊட்டி நடக்க வேண்டிய பாதையில் உங்களை நடத்துகின்ற தேவனுடைய வசனங்களை நீங்கள் எவ்வளவு வாஞ்சையாய் வாசிக்கிறீர்கள்? ஒரு நாள் எத்தனை வசனங்கள் வாசிக்கிறீர்கள்? எத்தனை வசனங்களை உங்கள் தியானத்துக்கென்று எடுக்கிறீர்கள்? சிந்தியுங்கள். என்றைக்கும் இதில் ஒரு தோல்வியோடு தொடர்வது சரியல்ல. தேவன் தந்த அருமையான வசனம் அதுதான் பரலோக வெளிச்சத்தை, மெய்யான ஞானத்தை நமக்கு விளம்புகிறது. ஹல்லேலூயா. சிறு பிள்ளை முதலே இந்த வசனத்தை வாஞ்சியோடு வாசிக்கிறவர்கள் மிக பாக்கியசாலிகள். சண்டே ஸ்கூல்ல முறைப்படி இந்த வசனங்களை கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் மிக மிக பாக்கியவான்கள். அதை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை எந்தெந்த விதங்களில் நீங்கள் வாசித்து தியானிக்கிறீர்களோ, எந்தெந்த விதங்களில் மற்றவர்களுக்கு சொல்லுகிறீர்களோ, நீங்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. என்ன வசனம் உங்களை இந்த அஞ்ஞான இருள்களிலிருந்து விடுதலையாக்கி ஒரு ஆவிக்குரிய தெய்வீக ஒளியில் உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே வசனத்தை வாசியுங்கள். முன்னே வசனத்தை வாசிக்காதனால, வசனத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதனால தான் இந்த மாதிரி இருளுக்குள்ளே வாழ்ந்தோம். இனியும் வசனத்தை வாசிக்காமல் போனால் பழையபடி அந்த இருள் தான் வந்து கவ்விக்கொள்ளும். அந்த ஆபத்துக்கு யாரும் இடமளிக்காதபடி நாம் வசனத்தை, திருவசனத்தை தினந்தோறும் வாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இன்னொரு பெரிய இருள் என்ன தெரியுமா? சாத்தான், பிசாசு. அவன் இருளின் அதிபதி, அவன் அந்தகார லோகாதிபதி. அந்த அந்தகாரம் இருள் என்று அவனுக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருள் பிடித்தவன். அவன் எங்கே வந்தானோ அந்த வாழ்க்கை இருள் அடைந்து போகும். அவன் எங்கே எந்த குடும்பத்தில் நுழைந்தானோ அந்த குடும்பம் இருண்டு போகும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் தெய்வீக ஒளிக்கு விரோதமானவன், தெய்வீக ஒளிக்கு எதிரானவன். அவன் வாழ்க்கைகளுக்குள் புகுந்து அலைக்கழித்துக் கொண்டே இருக்கிறான். பிசாசனால் மனிதர்கள் அலைக்கழிக்கப்படும் பொழுது என்ன சங்கடமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் கண்ணாலே பார்க்கிறோம். அப்படி சிலரை அலைக்கழிக்கிறான். மறுபக்கம் சிலருக்குள் அவன் வராவிட்டாலும் வெளியே இருந்து மூடு திரைகளை போட்டு அவர்களை இருளினால் மூடி போட சாத்தான் முயற்சி எடுத்துக்கொண்டும் இருக்கிறான். எனவே இந்த பிசாசினுடைய இருள் முழுவதும் மாறுவதற்காக நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியை நமக்குள் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தூய சக்தி, வல்லமை, அது இந்த சாத்தானுடைய எல்லா அந்தகார ஆவிகளுடைய வல்லமைகளை உடைத்து எறிந்து ஓடும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 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 எனவே அன்பானவர்களே, இந்த பாவ இருள், அஞ்ஞான இருள், பிசாசின் இருள் போன்ற எல்லா இருள்களும் ஒரு காலத்தில் நம்மிடத்தில் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை உண்மையாய் அர்ப்பணித்து இனி கிறிஸ்துவை பின்பற்றுவேன், கிறிஸ்துவின் வசனத்தின் வழி நடப்பேன் என்று 100க்கு 100 அர்ப்பணித்த வேளையிலே இந்த எல்லா இருள்களையும் இயேசு நம்மை விட்டு மாற்றினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால் தான் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். இப்பொழுது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் முன்னே அந்தகாரமாய் இருந்தீர்கள், முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் கர்த்தருக்குள் யாராய் மாறியிருக்கிறீர்கள்? வெளிச்சமாய் மாறியிருக்கிறீர்கள். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை பெற்ற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வீட்டிலே நடந்து கொள்ளுகிற முறைகளில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். வீட்டுக்கு வெளியிலே, சபையிலே, சமுதாயத்திலே, எங்கும் நீங்கள் நடந்து கொள்ளுகிற உங்கள் நடவடிக்கைகள் எல்லாமே வெளிச்சத்தின் பிள்ளை என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முன்னே நீ இருளில் கடந்தாய், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எதோ பேசுவாய், எங்கெங்கயோ போவாய், எதையோ செய்வாய்,
உன் வாழ்க்கையே பல கட்டுகளுக்குள்ளே நீ ஆக்கி கொண்டாய், சிக்கி தவித்தாய். ஆனால் நான் உனக்கு விடுதலை தந்தேன், என் ஒளியை உனக்குள் வைத்தேன். இனி உன் வாழ்க்கை இருளடைய நீ இடம் கொடுக்க கூடாது. நீ அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாய் பேச வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளையை போல சிந்திக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளையை போல நீ நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி இந்த உணர்வுகளை ஆவியானவர் நமக்குள் தந்தால் நமக்கு அது எவ்வளவோ பிரயோஜனமா இருக்கு. அதுக்கு தான் நம்ம ரொம்ப ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை என்ற உணர்வை அடிக்கடி என் உள்ளத்துல தாங்க ஆண்டவரே. நான் சாதாரணமா எல்லாரும் பேசுறது போல பேசிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த உணர்வு வரட்டும், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே போன்று ஒவ்வொரு காரியத்துல நாம செயல்படும் போது அடிக்கடி நம்முடைய நினைவு, நான் மற்றவர்களை போல அல்ல, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1:21 வாசிக்கலாம். கொலோசேயர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இந்த வசனத்தில் சற்று கூட அழகான விளக்கங்கள் இருக்கிறது, கவனியுங்கள். முன்னே நீங்கள் அந்நியர்களாயிருந்தீர்கள், இரண்டாவது சத்துருக்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் பரிசுத்தர்களாய் மாறியிருக்கிறீர்கள், குற்றமற்றவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், கண்டிக்கப்படாதவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு அருமையான குறிப்புகளை தேவன் பவுலை கொண்டு எழுதி வைத்திருக்கின்றார். ஸ்தோத்திரம். பாருங்கள், முன்னே நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று, நாம் அந்நியர்கள், அந்நியர்கள் தேவனுக்கு, அந்நியர்கள் தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கு, அந்நியர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு, அந்நியர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அந்நியர்கள் தேவனுடைய ஆளுகைக்கும் தேவனுடைய பாதுகாவலுக்கும் நாம் அந்நியர்கள். எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலை பார்த்தீர்களா? தேவன் இடத்துல போய் இவன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்றுவார். ஏன்னா அந்நியன், யாரோ எனக்கு தெரியாது. அப்படி தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலை, அதுதான் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற பரிதாப நிலை. அவன் பரலோகத்தின் தேவனுக்கு ஒரு அந்நியனாக வாழுகின்றான். அப்ப பரலோகத்தின் தேவனுக்கு அந்நியன் என்றால் அவனுக்கு இனி போக்கிடம் எங்கதான்? நீங்களே சொல்லுங்கள். உலகத்துல ரெண்டு இடம் தானே உண்டு கடைசியிலே, நித்தியத்திலே. ஒன்று சந்தோஷம் உள்ள இடம், இன்னொன்று என்ன இடம்? அதை சொல்லக்கூட உங்களுக்கு தெரியலையா, முடியலையா? சொல்லுங்க. ஒன்று சந்தோஷம் உள்ள இடம், இன்னொன்று வேதனை உள்ள இடம். இந்த சந்தோஷம் உள்ள இடம் அது தேவனுக்கு சொந்தமானவர்கள் செல்வார்கள். இந்த வேதனை உள்ள இடத்துல யார் செல்வார்கள்? தேவனுக்கு சொந்தம் அல்லாதவர்கள், அந்நியர்கள் செல்வார்கள். ஏன் மனிதன் அந்நியனாயிருக்கிறான்? அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய திருக்குமாரனாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த தியாக பலியின் மூலமாக அதை ரட்சிப்பாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவன் உள்ளே வந்தால் அவனும் தேவனுக்கு சொந்தமாய் மாற்றப்படுகிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பாக்கியத்தை அறியாமலோ, அந்த பாக்கியத்தை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாமலோ போகிறவன் தான் தேவனுக்கு அந்நியராய் போகின்றான். ஆமென். இந்த அந்நியர்கள், அவர்கள் தேவனுக்கு முற்றிலும் அந்நியர்கள். அவர் தேவனிடத்தில் அவளுக்கு எதுவும் கிடையாது, தேவனிடத்தில் எதுவும் கிடையாது. ஒரு உரிமை பாராட்டலும் கிடையாது, ஒரு சொந்தம் பாராட்டலும் கிடையாது. ஒரு காரியத்தை அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அந்நியர்கள், அந்நியர்கள். அப்படித்தான் ஒரு காலத்தில் நாம் இருந்தோம். அடுத்தது சத்துருக்களாய் இருந்தோம். மனதிலே துர்க்கிரியையினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு நாம சத்துருக்களாம், அந்நியர்களும் யாருமா இருந்தோம் சொல்லுங்க. இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்குள் பதிந்திருப்பது உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு மிகுந்த பிரயோஜனமான ஒன்று. அதனால் அப்படியே கருத்துக்களை உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சத்துருக்கள். எப்படி சத்துருக்கள்? தேவனை எதிர்க்கிறவர்கள் தான் தேவனுக்கு சத்துருக்கள். நாமும் மனதிலே பல துர்க்கிரியைகள் செய்யறதுனால நாம தேவனை நம்மை அறியாமலே என்ன பண்ணி கொண்டிருந்தோமா? எதிர்த்து கொண்டிருந்தோம். தேவனுக்கு எதிரணியில் நின்று கொண்டிருந்தோம்.
சத்துருக்கள் என்ற கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தோம். யார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்படலையோ அவங்க எல்லாம் இயேசுவேன்னு சொன்னாலும் சரி, தேவனேன்னு சொன்னாலும் சரி, ஆனா நிக்கிறது எங்கதான் நிக்கிறாங்க சொல்லுங்க, எதிரணியில் நிற்கிறார்கள். அல்லேலூயா. சிலர் சில வேளை சில பெரிய மனிதர்களுடைய பெயர்களை அடிக்கடி சொல்லுவார்கள், பயன்படுத்துவார்கள். எதற்குன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சுய லாபத்துக்காக, அரசியல் லாபங்களுக்காக பெரிய மாமா மனிதர்கள், மறைந்து போன மனிதர்களுடைய பெயர்களை எல்லாம் அடிக்கடி மேடையில பயன்படுத்துவாங்க. ஆனா அவர்கள் வாழ்ந்து காட்டின அவர்கள் சொன்ன கொள்கைகளுக்கு நேரா எதிராளிகளா இருப்பாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? நாட்டு நடப்பும் தெரியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அரசியல் லாபத்துக்காக சில பெரிய மனிதர்களுடைய பெயர்களை அடிக்கடி சொல்லுவாங்களே தவிர அவருடைய நல்ல கொள்கைகளை இவங்க நினைச்சு மாட்டாங்க, பின்பற்ற மாட்டாங்க. அப்ப அர்த்தம் என்ன? அவர்கள் இவன் இந்த ஆளுக்கு இந்த பெரிய மனிதனுக்கு பேரை சொன்னாலும் அவருக்கு எதிரணியில் தான் அவங்க இருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. இதே மாதிரிதான் சிலர் கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள் வராமல் இயேசு என்றும் கர்த்தர் என்றும் தேவனை பற்றி பிரசங்கம் கூட பண்ணலாம், பண்ணினாலும் அவர்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவின் சிநேகிதர்கள் என்றோ தேவனுக்கு சிநேகிதர்கள் என்றோ நினைத்துக் கொள்ளக் கூடாது. யார் இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுபட்டு சிலுவையில் மரித்த அந்த ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டு கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு சொந்தமா மாறி இருக்கிறானோ அவன் தான் தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறானே ஒழிய மற்ற எல்லாரும் அறிந்தோ அறியாமலோ எங்கதான் நிற்கிறாங்க? எதிரணியில் தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சிலர் துருபதேசக்காரர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பகுதிகளிலும் அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது வந்து பயங்கரமாய் வீடுகளில் ஏறி துருபதேசங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது இப்படி நீங்கள் கற்றுக்கொண்ட சுவிசேஷத்துக்கு எதிராக துருபதேசங்களை கொண்டு வருகிறவர்களை வீடுகளில் ஏற்றுக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லுகிறது? அவர்களை இந்த துருபதேசத்துக்குள் தள்ளி போட்டிருக்கிறது ஒரு பயங்கர வஞ்சிக்கிற ஆவி. அந்த ஆவியினால் அவர்கள் நிறைந்திருக்கிறபடினாலே அவர்களை வீட்டுக்குள் கூட்டி வைத்து பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த ஆவி உங்கள் வீட்டில் கிரியை செய்ய தொடங்கிவிடும். அவரிடத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சம்பாஷித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த ஆவி உங்களை ஆக்கிரமிக்க அது முயற்சி எடுக்கும். ஆகையினாலே இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் தான் துருபதேசக்காரர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வாய் திறந்தால் இயேசுவை பற்றித்தான் சொல்லுவார்கள், பரலோகத்தை பற்றித்தான் சொல்லுவார்கள். இப்பொழுது நம்முடைய பாகங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை வைத்து குளறுபடியான உபதேசங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு குழு ரொம்ப ஆக்டிவாக செயல்படுகிறதை கேள்விப்படுகிறோம். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நீங்கள் அதை தவிர்த்து விடுங்கள். யாருக்காயிலும் சந்தேகங்கள் உண்டாகும் என்றால் தாமதமின்றி நீங்கள் ஊழியக்காரர்களிடத்திலே அவைகளை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் துருபதேசக்காரர்கள் போட்டுவிட்டு செல்லுகிற ஒரு வார்த்தை, அது அந்த வார்த்தையிலே தேவ ஆவி இருக்க மாட்டார், அவர்களுடைய வார்த்தையிலே வஞ்சிக்கிற ஆவி இருக்கும், அது கிரியை செய்ய தொடங்கிவிடும். எனவே நீங்கள் அவைகளில் கவனமாயிருங்கள். எங்கெங்கோ நடக்கிறது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்பொழுது நமக்கு அருகாமையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஹலேலூயா. எவ்வளவு வால் போஸ்ட் எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்க பார்த்து இந்த மாதிரி குரூப்புகளை விட்டு கம்ப்ளீட்டா விலகி இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹலேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாய் திறந்து 24 மணி நேரம் இயேசுவை பற்றியும் தேவனுடைய நாமங்களை பற்றியும் சொன்னாலும் அவர்கள் கர்த்தருக்கு சத்துருக்களாகவே இருக்கின்றார்கள். அல்லேலூயா, அது உண்மையான விஷயம். ஆகையினாலே நாம் அறிந்தோ அறியாமலோ ஏமாற்றப்பட்டோ கர்த்தருக்கு சத்துருக்களா இனி மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா எந்த நேரத்திலையும் கர்த்தருக்கு சத்துருவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூதாஸ்காரியுத்த பாத்தீங்களா, 3.5 வருஷம் கூட நடந்து நம்பிக்கைக்கு பாத்திரவான இருந்த பிறகு கூட கடைசியில அவன் இயேசுக்கு சத்ருவா மாறிவிட்டானே. எனவே எந்த மனுஷனுக்கும் அந்த மாதிரி விழுகைகள் வந்து கடைசி வர வாய்ப்பு வாசல் இருக்கத்தான் செய்கிறது. எனவே நாம ரொம்ப கவனத்தோடு சென்றால்தான் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சில இடத்துல வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் இன்றைக்கு அதை பேசுவதற்காக வரவில்லை,
ஆனால் வேத புஸ்தகத்திலே வசனங்களை படித்து பார்க்கும்போது இந்த துருபதேசத்துல விழுகிறவங்க வந்து அவங்க துருபதேசத்துல விழுந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்கள தேவன் அப்படி ஒப்பு கொடுத்துறாராம், ஒரு வஞ்சிக்கிற ஆவிக்கு ஒப்பு கொடுத்துறாரு. ஏன்னா அவங்களுடைய ஏதோ ஒரு காரியங்கள்னால தேவன் வந்து கொடுத்துறாரு. அப்ப கொடுத்த உடனே அந்த ஆவி இவர்களை ஆக்கிரமித்த பிறகு இவர்கள் அதுதான் தேவ ஆவின்னு நினைக்கிறாங்க, அதுதான் தேவ ஆவின்னு நினைச்சு அவங்க அந்த கேட்கிற சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்கறாங்க. செவி கொடுத்துட்டு அதை உறுதியா பிடிக்கிறான், அதுக்காக வைராக்கியமா நிக்கிறான், போராடுகிறான். இதுதான் நடக்கிறது. இது வந்து தேவன் ஒப்பு கொடுத்து விடுகிற ஒரு பரிதாபமான சூழ்நிலை. ஆகவே நாம் எப்பொழுதும், அதாவது சத்தியத்துக்காக பெருமை கொள்ளக்கூடாது. நமக்கு சத்தியம் தெரியும், ஆனா அதுக்காக நம்ம என்ன செய்திடக்கூடாது, பெருமை கொள்ள. பெருமை வந்தாலே யார் வந்துருவா, சாத்தானுக்கு அங்கே இடம் வந்துடும். அதுதான் இந்த வஞ்சிக்கிற ஆவியுடைய கையில விழுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல ஒரு மாம்ச வைராக்கியம் கொள்ளக்கூடாது. அறிந்த சத்தியம் ஆவிக்குரிய சத்தியம், ஆனா அந்த சத்தியத்துக்காக நம்ம நிக்க வேண்டியது எந்த வைராக்கியத்துல, தெய்வ வைராக்கியத்தில், ஆவிக்குரிய வைராக்கியத்தில். ஹல்லேலூயா. இதுல பலருக்கு ஏமாற்றம் நடக்கிறது. அவங்க சத்தியத்துக்காக நிக்கிறேன்னு நினைக்கிறாங்க, ஆனா எதுக்காக எப்படி நிக்கிறாங்க, மாம்சத்துல நிக்கிறாங்க. அவங்க தெய்வ இதுல இல்ல, ஆவிக்குரிய நிலையில அவங்க பேச்சுகளோ செயல்பாடுகளோ எதுவுமே இல்லை. இதெல்லாம் தான் தேவன் திடீரென்று ஒப்பு கொடுத்து விடுகிற ஒரு பரிதாப சூழ்நிலை. இது யாருக்கும் வராதபடி நம்மை மனத்தாழ்மையிலே நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாரையும் மதிக்கிற ஒரு நல்ல தன்மை நமக்கு இருக்கணும். எல்லாரையும் கனம் பண்ணணும். கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள் சொல்லுங்க, முந்திக் கொள்ளுங்கள். அப்ப கனம் பண்றதுல முந்திக் கொள்ளணும், உள்ளத்துக்குள்ள முதல்ல என்ன வரணும், எல்லாரையும் கனம் பண்ணணும். ஒரு சின்ன ஆளா இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம தட்டி நினைக்க கூடாது, யாரையுமே தட்டி நினைக்க கூடாது. ஒரு பார்வைக்கு ஒருவேளை அற்பமான ஆளாக இருக்கலாம், உடனே அந்த ஆளை நம்ம வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. அவருக்குள் இருப்பது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எனவே அந்த கணம், அந்த மனத்தாழ்மை, இவைகள் தான் மனிதனை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் பயந்து நடுங்கணும். நம்மகிட்ட நிறைய நீதி இருக்கலாம், நம்ம நல்லா ஜபிக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம நல்லா பைபிள் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், நல்லா காணிக்க கொடுக்கிறவங்களா இருக்கலாம், வேறு பல தியாகம் நம்ம செஞ்சிருக்கலாம். எது இருந்தாலும் அதை வந்து பிடித்துட்டு நம்ம நிக்க பார்க்க கூடாது. தேவனுடைய கிருபையத்தான் நம்ம பிடிச்சிட்டு என்ன செய்ய பார்க்கணும், நிக்க பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய நீதியை பிடிச்சிட்டு நின்னோம்னா நம்ம சுயநீதிமான்களா மாறிடுவோம். அங்க இயேசு கிறிஸ்துவுக்கு வேலை இல்லை, கிருபைக்கு வேலை இல்லை. அப்படியெல்லாம் ஒரு ஏமாற்றங்கள் நமக்கு சம்பவித்து விடக்கூடாது. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த துருபதேசங்கள் உள்ள ஏறிடுது. வசனத்துல ராங் இன்டர்பிரேஷன்ஸ், தவறான விளக்கங்கள் அவர்களுக்கு அந்த ஆவிகள் கொடுத்துட்டே இருக்கு. அதுக்கு நிறைய வசனங்களை ஜோடி இணைத்து அப்படியே கொடுத்துட்டே இருக்கு, அதை அப்படியே ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிறாங்க. ஆகையினாலே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்படிப்பட்ட எல்லாம் கர்த்தருக்கு சத்துருக்களாய் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. சரி, இந்த அந்நியரும் சத்துருக்களுமா இருந்த நம்மை இப்ப கர்த்தர் மூணு ஸ்டேஜ்ல கொண்டு வந்திருக்கிறார். ஒன்று, இந்த அந்த வசனம் என்ன சொல்லுது, பரிசுத்தராக. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்ப கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் நல்லா கவனிங்க, நம்மள ஆண்டவர் அந்த ஸ்டேஜ்ல இருந்து, அந்நியரும் சத்துருக்களுமா இருந்ததுல இருந்து இப்ப யாரா மாத்தி இருக்கிறாரு, வாய் திறந்து சொல்லுங்க, பரிசுத்தர்களாக. பரிசுத்தர்கள் என்று சொன்னால் தேவனுக்கென்றும் அவருடைய சத்தியத்துக்கென்றும் வேறுபடுத்தப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறுபடுத்தப்பட்டவர்கள், இதுதான் பரிசுத்தத்தினுடைய தெளிவான அர்த்தம். நான் இனி இயேசுக்காக, இயேசுடைய சத்தியத்துக்காக வாழ்வேன் என்று சொல்லி நம்மை ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட அல்லது அதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக கர்த்தர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே கிடைத்த பாக்கியம். இது கடைசி வரை காத்துக்கொள்ளணும். ஆமென். சரி, அப்ப நம்முடைய வாழ்க்கை மோசமா இருந்தது, கெட்டதா இருந்தது, வசனத்துக்கு பிரியம் இல்லாம இருந்தது, இதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு கிறிஸ்துவின் பரிசுத்தத்துக்குள்ளே, கிறிஸ்துவுக்காக என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்மளை பரிசுத்தர்களாக கத்திரன சென்றா இருப்போம் நிறுத்திட்டார். இனி இரண்டாவது, இப்படி நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டதினாலே, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டதினாலே, இரண்டாவது நாம் எப்படி இருக்கிறோமா, குற்றமற்றவர்களாயிருக்கிறோம். Praise the Lord. ஜீவியத்திலே பரிசுத்தம் வந்தா
தேவாதி தேவனுக்கு முன்பாக நாம் யாரா மாறிவிட்டோம் சொல்லுங்க வாயை திறந்து. குற்றமற்றவர்கள். அப்ப தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் யார் சொல்லுங்க வாயை திறந்து திரும்ப. குற்றமற்றவர்கள். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். உலகத்துல ஒரு ஜபித்தேன் ஆண்டவர் கோடி பணத்தை தந்தாரு, ஜபித்தேன் ஆண்டவர் பெரிய காரியத்தை உலகத்துல செஞ்சாரு, அதெல்லாம் உலகத்தோட போயிரும் பாருங்க. ஆனா இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் நமக்கு கிடைத்து அதுல நம்ம நிலை நின்றோம்னா அது உலகத்தோட போகாது, நித்திய நித்தியமா நம்மோட இருக்கும். அல்லேலூயா. அதனால நீங்க இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து உள்ளத்துக்குள்ள அதை எடுக்கணும். இதிலே நீங்கள் வளரும் பொழுது மற்றது தானாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். எனவே ஒரு மனிதன் பரிசுத்தவான் அல்லது பரிசுத்தன் என்கிற அந்த நிலைக்கு வந்துட்டான்னா அவனை போல பாக்கியசாலி கிடையாது. காரணம், அவன் தேவனுக்கு முன்பாக நிக்க முடியும், அவன் குற்றமற்றவன். அல்லேலூயா. முன்னாடி அப்படியா? கிறிஸ்துவுக்கு முன்னே உள்ள கீமு, நம்முடைய வாழ்க்கையின் கீமுவை பார்த்தா கிறிஸ்துவுக்கு முன்னால நம்ம வர முடியுமா? வரவே முடியாது. போதையில கிடக்கிறவர்கள், கெட்ட காரியத்துல கிடக்கிறவர்கள், மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்கள், ஏமாத்துறவர்கள், தீமச்சிறவர்கள், இவர்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக நிக்க முடியாது. அவர்களே போயிடுவார்கள். நிக்க முடியாது. தேவ சிங்காசனத்துக்கு முன்னால போய் என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. குற்றமற்றவர்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் பரிசுத்தர்கள். அந்த பரிசுத்தினாலே அவர்கள் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவர்கள். மூன்றாவது, அவர்கள் யார்? கண்டிக்கப்படாதவர்கள். ஹல்லேலூயா. இந்த குற்றம் இல்லாமையினாலே நம்ம இனி தேவன் கண்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, தண்டிக்கிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ விஷயம் இல்ல. அப்படிப்பட்ட பெரிய பாக்கியங்களை நாம பெற்றிருக்கிறோம். யார் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அந்த ஜீவியத்தை காத்து கொள்றீங்களோ, நீங்க பரிசுத்தர்கள், நீங்க குற்றமற்றவர்கள், நீங்க தேவனால் கண்டிக்கப்படாதவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிக்கப்படாதவர்கள், தண்டிக்கப்படாதவர்கள். நமக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையிலே, குற்றமற்ற ஒரு வாழ்க்கையிலே நாம வந்துட்டோம்னா இயேசுவின் வருகையிலே நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த ஒரு இமைப்பொழுதுல நாம அவரோடு சேர்ந்துடுறோம். அவரோடு அவர் சேர்த்து கொண்ட பிறகு என்ன நியாய தீர்ப்பு? நமக்கு என்ன நியாய விசாரணை அல்லது என்ன தண்டிப்பு, என்ன கண்டிப்பு? ஒண்ணுமே கிடையாது. டைரக்டா இந்த ஜீவியம் நன்றாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த சர்டிபிகேட் கொடுக்கிறவர். அவர் டக்கென்று ஒரு இமைப்பொழுதிலே மத்திய வானத்திலே இயேசுவோடு என்ன செய்து கொள்ளுகிறார்? சேர்த்து கொள்ள. சேர்ந்தாச்சுன்னா அவர் அங்கீகரித்து எடுத்தாச்சு தன்னுடைய மனவாட்டிய போல, அந்த நெருங்கின உறவிலே நம்மளை சேர்த்து அணைத்து எடுத்தாச்சு. எடுத்த பிறகு இனி நீ போய் நியாயாசனத்துக்கு முன்னால நில்லு அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அல்லேலூயா. எனவேதான் சொல்லி இருக்கு, நாம் கண்டிக்கப்படாதவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த பாக்கியத்தை இழக்கிறவர்கள், இந்த கிறிஸ்துவின் வருகையில் முதற் பலன் உயிர்த்தெழுதலிலே மேல போகிற பாக்கியத்தை இழக்கிறவர்களுக்கு அடுத்த அந்திகிறிஸ்து ஆட்சியில 7 வருடங்கள்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அது ரொம்ப கடினம். அவர்கள் அந்திகிறிஸ்துடைய உபத்திரவத்தின் நடுவிலே தாக்குப்பிடித்து நின்று, இயேசுதான் ரட்சகர், நான் உன் முத்திரையை தரிக்க மாட்டேன், உன்னுடைய சொரூபத்தை வணங்க மாட்டேன் என்று நின்றால், அதில் ஜெயம் எடுத்தால், அப்படி ஒரு இரத்த சாட்சி மரணம் அடைந்தால், அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடிவில் இயேசுடைய பகிரங்க வருகையில் இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுதலில் அவர்கள் என்ன செய்வார்கள்? உயிர்த்தெழுவார். அந்த சான்ஸும் போச்சுன்னா இனி சான்ஸே கிடையாது. பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த ரெண்டு உயிர்த்தெழுதலுக்குள் வராத அனைத்து ஆத்துமாக்களுக்கும் என்ன உண்டு சொல்லுங்க? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அப்ப இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பி கொள்ளுகிறது முதற் பலன் உயிர்த்தெழுதல், இரத்த சாட்சி உயிர்த்தெழுதல். இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பொது பெயர், முதலாம் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான். அவன் மேல் இரண்டாம் மரணமாகிய அந்த அக்கினி கடலுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. எனவே கிறிஸ்துவுக்குள் இல்லாத பொழுது அந்நியரும் சத்துருக்களுமாய் இருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்த காரணத்தினாலே நம்மை பரிசுத்தர்களா மாத்தி இருக்கிறாரு, நம்மளை குற்றமற்றவர்களாய் நிறுத்தி இருக்கிறாரு, கண்டிக்கப்படாதவர்களாய் நிறுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த பெரிய பாக்கியம் எதுனாலும் கிடைக்கல, இயேசுடைய சிலுவையின் ரட்சிப்பினால் கிடைத்தது. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய்
பரந்து வந்திடுவீர் பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பரந்து வந்திடுவீர் பாவமில்லாமலே காத்திடும் நாமக்காய் பரநேசு வந்திடுவார் பாவமில்லாமலே காத்திடும் நாமக்காய் பரநேசு வந்திடுவார் ராஜாவாம் இயேசு தூதர்கள் சூழ மிகமேதில் தோன்றும் ராஜாவாம் இயேசு தூதர்கள் சூழ மிகமாதில் தோன்றும் இதுதான் அந்த பெரிய பாக்கியம். கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்து நமது வாழ்வில் வந்த பின் நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம், நாம் பரிசுத்தர்கள், நாம் குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள். Praise the Lord. அடுத்ததாக நான்காவதாக கலாத்தியர் 1:23-24 ஆகிய ரெண்டு வசனங்கள். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பவுல் சொல்லுகிறார், முன்னே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன் இப்பொழுது அதே கிறிஸ்தவ விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவன். அவன் வாழ்வில் வந்த மாற்றம். பவுல் கிறிஸ்துவுக்கு முன்னே அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவையும் அவருடைய பிள்ளைகளையும் துன்பப்படுத்துகிற ஒரு செயல் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு தன்பாட்டில் உட்கார்ந்த வாழ்க்கை அல்ல. எந்த விசுவாசத்தை அழிக்க தேடினானோ அதே விசுவாசத்தை பிரசங்கிக்கிற மனிதனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, உங்களில் சிலர் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னே இப்படிப்பட்ட நிலவரங்களில் இருந்திருக்கலாம். கிறிஸ்தவர்களை பரிகாசம் பண்ணுகிறவர்களாக, ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை கேலி செய்கிறவர்களாக, உங்கள் வீட்டில் அப்படிப்பட்டவர்களை அடித்து துன்புறுத்தினவர்களாக, அல்லது கிறிஸ்தவ சபைகளுக்கு தொல்லை கொடுத்தவர்களாக, கிறிஸ்துவனுடைய கூட்டம் நடக்கும் பொழுது அதுக்கு தடை உண்டாக்கினவர்களாக, ஒரு கிறிஸ்தவ பாட்டு ஒரு மைக் செட்ல கேட்கும் பொழுது அதை நிறுத்து என்று லெட்டர் கொடுத்தவர்களாக உங்களுடைய பழைய வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஒரு சர்ச்சு கட்டும் பொழுது அந்த சர்ச்சு கட்டக்கூடாது என்று எதிரடையாக கிராம மக்கள் எல்லாம் கையெழுத்து போடுவதற்காக வரும் பொழுது நீங்களும் சேர்ந்து அங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கலாம். இப்படியெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிராக கிறிஸ்து மார்க்கத்தை துன்பப்படுத்துறவர்களாக அப்படி இருந்தவர்கள் இந்த கூட்டத்தில் ஒருவேளை இருக்கலாம். அப்படி இருந்து இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், உங்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் அன்றைக்கு எவ்வளவு தீமை செய்தீங்களோ அதுக்கு பதில் மடங்கு மடங்காக இன்றைக்கு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு வாய் திறந்து சத்தமா ஜங்ஷன்ல நின்று ரோட்ல நின்று பெந்தகோஸ்து மார்க்கத்துக்கு விரோதமா பேச உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு இல்ல? இன்னைக்கு அதே தைரியத்தை இந்த விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணதுக்கும் சாட்சி சொல்றதுக்கும் நீங்க பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு வெக்கம் இல்ல, இன்னைக்கு மட்டும் எங்க இருந்து வெக்கம் வந்துச்சு? அன்னைக்கு கிறிஸ்துக்கு எதிராக பேசுறதுக்கும் கூட்டம் கூடுறதுக்கும் எல்லாம் ரெடி, வீடு வீடா போய் ஆள திரட்டுறதுக்கு ரெடி. இன்னைக்கு ஏன்யா எங்க போச்சு அதெல்லாம்?
அந்த காரியங்களை ஏன் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தல? ஏன் கர்த்தருக்காக நாள் ஆத்துமாக்களை அழைத்து வரவில்லை? ஏன் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு நீங்க சொல்லவில்லை? பவுல் சொல்லுகிறார், என்னை பற்றி மற்றவர்கள் என்ன சாட்சி கேள்விப்பட்டாங்க தெரியுமா? முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே இப்பொழுது தான் அழிக்க தேடின விசுவாசத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அதே போன்ற சாட்சி இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லா பவுல்களுக்கும் உண்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் கீமு ஒரு பவுலை போல இருந்திருக்கும் என்றா, உங்க வாழ்க்கையின் கீப்பியும் ஒரு பவுலை போல மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். இதை குறித்து நீங்க சிந்திக்க வேண்டும், இதற்காக ஜெபிக்க வேண்டும். அன்றைக்கு நான் எதை பார்க்காம எதையும் பார்க்காம இறங்கி செயல்பட்டனே கிறிஸ்துவுக்கு எதிராக. இன்னைக்கு அதை விட பன்மடங்கு கிறிஸ்துவுக்காக நான் இறங்கி செயல்படணும். அல்லேலூயா. அந்த சாட்சி உங்க வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அதுக்காக நேரத்தை செலவு பண்ணீங்க. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உங்க தொழிலுக்காக உங்க பொருளாதாரம் ஈட்டுறதுக்காக மட்டுமே உங்க நேரத்தை செலவு பண்றீங்க, தப்பல்லவா? அன்றைக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட முடிந்தது. இன்றைக்கும் அந்த தொழில் வேலை காரியங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தை எடுத்து அந்த கிறிஸ்துவுக்காக நீங்க அன்றைக்கு அழிக்க தேடின விசுவாசத்தை பிரசங்கிப்பதற்காக, அந்த அழிக்க தேடின கிறிஸ்து மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக, சகோதரங்களே, சகோதரிகளே, நீங்கள் முன்வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முன்னே நம்மை துன்பப்படுத்தினவன் இப்பொழுது விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவன். ஐந்தாவதாக 1 தீமோத்தேயு 1:13-14. 1 தீமோத்தேயு 1:13-14. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. ஸ்தோத்திரம். பவுல் திரும்பவும் தன்னை குறித்து ஒரு சாட்சியை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயோ, நான் முன்னே தூஷிக்கிறவனா இருந்தேன். ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கிறது, ஆண்டவர் காரியத்தை தூஷிக்கிறது, ஆண்டவர் பிள்ளைகளை தூஷிக்கிறது, இது மாதிரி தூஷிக்கிறவனாக இருந்தேன். ரெண்டாவது துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன். மூன்றாவது கொடுமை செய்கிறவனா இருந்தேன்ப்பா. நான் சாதா துன்பப்படுத்தல, கிறிஸ்துவின் மார்க்கத்தாரை கட்டி இழுத்து கொண்டு வருவேன், சிறைகளில் போடுவேன், அவங்கள கொலை செய்யறதுக்கு நான் முன்ன நிற்பேன், கல்லெறியதுக்கு முன்னால நிற்பேன், கொடுமைப்படுத்தினேன் என்று வாயார அவருடைய பழைய பரிதாபங்களை அவர் சொல்லி வேதனைப்படுகிறார். நான் முன்னே தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவன். அப்பொழுது தேவ கோபம் என்மேல் வந்தது. தேவ கோபம் என்மேல் வந்தது. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நான் இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா. இரண்டாவது கிருபை என்னில் பரிபூர்ணமா என்ன செய்துட்டு பெருகிற்று என்று சொல்லுகிறார். ரெண்டு காரியங்கள். ஒன்னு, நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இப்பொழுது? முந்தி ரொம்ப மோசம், கிறிஸ்துவுக்கு சத்ருன்னா நான் தான், வெளிப்படையான சத்ரு. பயங்கரமாக தேவ பிள்ளைகளை தூஷித்ததோட விடல, துன்பப்படுத்தினேன், துன்பப்படுத்தினதோட விடல ஐயா, கொடுமை செய்தேன் ஐயா, டார்ச்சர் பண்ணேன், டார்ச்சர் பண்ணேன், பயங்கரமா பண்ணேன். ஆனா இப்பொழுதோ இந்த பொல்லாத பாவிக்கு, தேவகோபம் நிறைந்த பாவிக்கு கிறிஸ்துவுக்குள் வந்தவொடனே என்ன கிடைச்சிருச்சு சொல்லுங்க? இரக்கம் கிடைச்சிருச்சு. அன்னைக்கு தேவ கோபம் இறந்த இடத்தில் இப்பொழுது எது வந்துருச்சு? தேவ கிருபை வந்துருச்சு. ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, சில கிறிஸ்துவுக்கு விரோதமா எழும்பினவங்க, பரிசுத்தாவியை பரிகாசம் பண்ணவங்க, அந்நிய பாஷையை பரிகாசம் பண்ணவங்க, இப்படி எல்லாம் இருப்பீங்க. அதெல்லாம் முடிச்சு இப்பொழுது கிறிஸ்துக்குள்ள வந்தாயிற்று, இனி திடீர்னு சாத்தா அப்படியே சுத்தி வந்து, ஏய், உனக்கு மீட்பு கிடையாது பாரு, நீ அன்னைக்கு பரிசுத்தாவியை தூஷணம் பண்ணல, வசனமே எழுதியிருக்கு பரிசுத்தாவிக்கு விரோதமா தூஷணம் பண்ணவனுக்கு என்ன கிடையாது, மீட்பு கிடையாதுன்னு சொல்லி இருக்கு, அதனால இனி உனக்கு என்ன கிடையாது, மீட்பு கிடையாது, இப்படி சொல்லி தந்திரமா கீழே தள்ளதுக்கு அவன் முயற்சிப்பான். அப்படி அல்ல, வசனம் அவ்வளவு கண்டிப்பாய் சொல்லி இருக்கும் பொழுதும், மற்றபடி நாம் வசனங்களில் அதை தெளிவாய் படிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் வந்து பாவங்களை உண்மையா அறிக்கை செய்யும் பொழுது எல்லா பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். அண்டர்லைன் த வேர்ட் எல்லா, எல்லா, எல்லா. பைபிள்ல எதெல்லாம் பாவம் சொல்லியிருக்கோ, எதெல்லாம் ஒரு மரணத்துக்கு எதுவான பாவம் சொல்லியிருக்கோ,
எதெல்லாம் மன்னிக்கப்படாத பாவம் சொல்லியிருக்கோ எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க உண்மையா மனம் திரும்பினா, உண்மையா மன்னிப்பு கேட்டா, அந்த ஒரே நாளிலே ஒரே நேரத்துல ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு உங்களை மன்னிச்சிட்டார். உன் பாவத்தை என் முதுகு பின்னால போட்டுட்டேன்னு சொன்னார். இனி நான் எங்க திரும்பினாலும் அந்த முதுகுல பின்னால இருக்கதை நான் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாதப்பா, நான் திரும்ப பார்க்க மாட்டேன். உன் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன செஞ்சிட்டேன், தள்ளி போட்டேன்னு சொன்னார். சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டதை திரும்ப போய் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, அப்படி தள்ளி போட்டேன். அப்படித்தான் கர்த்தர் எல்லா பாவங்களையும் மன்னித்து இருக்கிறார். ஆகவே யாருடைய உள்ளத்திலும் திரும்ப திரும்ப சாத்தான் வந்து உன்னுடைய இந்த பாவம் மன்னிக்கப்படல, அந்த பாவம் மன்னிக்கப்படலைன்னா நீங்க அதுக்கு செவி கொடுக்கவே கூடாது. சாத்தான் நான் மன்னிக்கிறவன், அவன் எப்படி மன்னிப்பை பற்றி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன அருகதை இருக்கு, போடான்னு சொல்லி அவன் அனுப்பி விட்டுறணும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் எல்லா பாவங்களையும் என்ன செய்து விட்டேன், மன்னித்து விட்டேன். நீ எப்ப மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை பண்ணி என்கிட்ட உண்மையா பேசினியோ, அறிக்கை பண்ணியோ, அந்த அத்த மோமெண்ட், அந்த நிமிடத்திலேயே எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிட்டேன், மன்னிச்சிட்டேன்ப்பா, இனி திரும்ப நினைக்க மாட்டேன். பழையதெல்லாம் தோண்டி எடுக்கிறது, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அப்படி ஒரு மன்னிப்பை நீங்க பெற்றிருக்கிறதுனால நீங்க இப்ப இந்த வசனத்தை நல்லா உறுதிப்படுத்திக் கொள்ளணும். முன்னே நான் தூஷிக்கிறவன், துன்பப்படுத்தினவன், கொடுமை செய்தவன், ஆனால் இப்பொழுதோ நான் கிறிஸ்துவுக்குள் இரக்கம் பெற்றேன். என்ன பெற்றிருக்கிறீங்க, இரக்கம் பெற்றேன். இரண்டாவது, கிருபை பரிபூர்ணமா என்னில் என்ன செய்து விட்டது, பெருகிட்டு. உங்க வாழ்க்கையில அந்த பழைய காலத்துல எவ்வளவு பாவம் பெருகி இருந்தோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு தகுந்தா போல அதிக கிருபை உங்களுக்கு பெருகி இருக்குது. அல்லேலூயா. உங்க பாவம் எவ்வளவு கொடுமையானதா இருந்துச்சோ அதை எல்லாம் அதனுடைய கூற அவ்வளவு ஒட்டித்து மாற்றி போடுவதற்கு அளவுக்கு தேவ கிருபை அதிகமாய் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகும். ஹல்லேலூயா. என்ன பாவத்தை கொண்டு போட்டு போட்டு மனுஷனை அழிக்கிறது சாத்தானுடைய வேலை. அப்ப தேவன் அந்த பாவத்துல உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை மீட்கும்படி கிருபையும் மறுபக்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா, அதிகமா பெருக பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே பாவம் பெருகிறதோ அங்க மறுபக்கம் என்ன பெருகிறது, கிருபை பெருகிறது. ஆனா எப்போ இந்த மனுஷன் அந்த பாவத்தை விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாகி இந்த கிருபைக்குள்ள வந்துட்டானோ அவன் மேல் அந்த கிருபை பெருகும். ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சில பாவங்களில் நீ உழன்று கொண்டிருக்கலாம். ஆனால் உனக்காக அநேக தேவ மக்களுடைய ஜபத்தினாலே எல்லாவற்றுக்கும் மேலா இயேசு கிறிஸ்து சிலுவையில் உனக்காய் செய்த தியாகத்தினாலும், இன்று அவருடைய உள்ளம் உன்னை நேசித்து பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலும் உனக்காக கிருபை ஒரு பக்கம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபை உன்மேல் பெருகும் பொழுது நீ இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து கிருபை வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் வந்தால் அந்த கிருபை உன்மேல் பரிபூர்ணமாய் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ இந்த கிருபையை அல்லல் தட்டி தட்டி விட்டால் தேவ கோபம் உன்மேல் இறங்க வாய்ப்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தாழ்மைப்பட்டு கிருபையை பெற்றுக்கொள். குற்றத்தை உணர்ந்து ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து முன்னால் அறிக்கை பண்ணி கிருபையை பெற்றுக்கொள். கிருபையை அற்பமாய் எண்ணாதே, கிருபையை தள்ளி தள்ளி விடாதே. கிருபையை பெற்றுக்கொண்டா அந்த தேவ கோபம் எவ்வளவு பெருகிச்சோ அதோட மேல உன் மேல என்ன பெருக போகுது, கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூஷிக்கிறவனா இருந்தேன், துன்பப்படுத்துறவனா இருந்தேன், கொடுமை செய்கிறவனா இருந்தேன், இப்பொழுது இரக்கம் பெற்றேன், கிருபை பரிபூர்ணமா என்னில் என்ன செய்து விட்டது, பெருகிவிட்டது. அல்லேலூயா. துன்பங்கள் தொல்லை இடுக்கண்ணிவை இவை தொண்டர் எம்மை அண்டி வந்தீடினோம். சொல்லி முடியாத கிருபையை துன்பத்தினோடு அனுப்பிடுவார். சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினோடு அனுப்பிடுவார். ஆனந்தமே பரமானந்தமே, கிறிஸ்துவுக்குள் வந்த வாழ்க்கை ஆனந்தமே பரமானந்தமே. தேவகோபம் மாறிவிட்டது, தேவ கிருபை இறங்கிவிட்டது.
ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே கர்த்தாவே நீர் எந்த காரூண்ய கோட்டையே காரணம் இந்தி கர்த்தாவே நீர் எந்த காரூண்ய கோட்டையே காரணம் இந்தி அப்பா விசுவாச பீழையில் மேலோகம் வந்திட ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே ஹல்லேலூயா இயேசுவை அண்டினவர்களுக்கு தேவ கோபம் மாறிவிடுகிறது கிருபையும் ஆறுதலும் வருகிறது ஆனந்தமாய் வாழ்க்கை மாறுகிறது கொலோசெயர் 3:7 நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் இங்கே ஒரு பட்டியலை கொடுக்கப்பட்டிருக்கிறது கொலோசியர் 3:7 சொல்லுகிறது முற்காலத்தில் பாவம் செய்கிற அவர்களுக்குள் நீங்கள் சஞ்சரித்த காலத்தில் நீங்களும் அப்படியே செய்து கொண்டு வந்தீர்கள் என்ன செய்து கொண்டு வந்தீர்கள் 5 சொல்லுகிறது விபச்சாரம் அசுத்தம் மோகம் துர்ரிச்சை விக்கிரகாராதனையான பொருளாசை இவைகளையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வந்தீர்கள் இனி இப்பொழுதோ 8 சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள் ஹல்லேலூயா ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார் ஹல்லேலூயா அப்ப பழைய வாழ்க்கை விபச்சாரம் அசுத்த மோசம் துரிச்ச பொருளாசை இப்போ பழைய வாழ்க்கையில் என்னொன்னு கோபம் மூர்க்கம் பொறாம இதையெல்லாம் இப்ப விட்டுருங்க உங்க வாயில இனி கோபம் வரக்கூடாது பொறாம பேச்சு வரக்கூடாது தூஷணம் வரக்கூடாது வம்பு வார்த்தை வரக்கூடாது மூர்க்கம் உங்களுக்கு வரக்கூடாது இதையெல்லாம் விட்டுட்டு பொய்ய விட்டுருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசாதீங்க பொய்ய பேசாதீங்க பொய்ய கம்ப்ளீட்டா விட்டுருங்க பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் உங்களை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி அந்த புதிய மனுஷனை என்ன செய்து கொள்ளுங்க தரித்து கொள்ளுங்க ஹல்லேலூயா பழையதுல பழைய மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னாடி பழைய மனுஷன் அது கோபம் அசுத்தம் மோசமான காரியங்கள் வேண்டாத வார்த்தைகள் எல்லாமே உண்டு இப்ப அதெல்லாம் கலத்தி போட்டுட்டு நான் கிறிஸ்துவுக்குள் தேவசாயலாக மாறும்படி அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டேன் ஹல்லேலூயா அதுல வந்து எந்த வித்தியாசம் கிடையாது 11 சொல்லுது எந்த பிரிவினைகளும் அதுல கிடையாது என்று சொல்லு கிரேக்கனோ யூதனோ அப்படி ஜாதி வித்தியாசம் கிடையாது விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமன்னு சொல்லி மார்க்க பேதங்களுக்குள்ள வித்தியாசம் வரக்கூடாது புறஜாதி புறதேசத்தான் அடிமை சுயாதீன நின்று சமுதாய நிலைகளில் இருக்கின்ற வேற்றுமை உணர்வுகள் ஒன்றும் வரக்கூடாதுன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் எனவே இங்கே பவுல் அழகாய் சொல்லுகிறார் பழைய வாழ்க்கை முடிந்து போயிற்று புது வாழ்க்கை ஆரம்பமாயிற்று கிறிஸ்துவுக்கு முன் உள்ள வாழ்க்கையின் கெட்ட காரியங்கள் எதுவும் இனிமேல் கிறிஸ்துவுக்கு உள் வாழ்கின்ற உங்களுக்கு வரக்கூடாது கடைசியாக 7 பிலேமோன் 11 முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் முன்னே ஒனேசிமோ நமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ
உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இங்கே ஒனேசிமுவை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன் அவன் யூஸ்லெஸ் ஃபெல்லோ, பிரயோஜனமற்ற பையன். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு பிரயோஜனமுள்ள மகன். ஹல்லேலூயா. இந்த வித்தியாசம் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் வராத வேளையிலே கர்த்தருக்கும் பிரயோஜனம் கிடையாது, மனுஷனுக்கும் பிரயோஜனம் கிடையாது, பெற்றோருக்கு பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது. சும்மா அப்படியே சுற்றி நேரத்தை கழித்து தன் வாழ்க்கையை அழித்து மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துற ஒரு பரிதாப நிலை. யூஸ்லெஸ், பிரயோஜனம் இல்லை. ஒரு பணம் சம்பாதிச்சிருவாரானா? அது கிடையாது. வீட்டிலயாவது ஏதாவது உதவி செய்யறானா? அதுவும் கிடையாது. படிச்சு நல்லா முன்னேறானா? அதுவும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது, ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா. உமக்குன்னு சொல்லும் பொழுது அவனை வேலை வாங்குகிற எஜமானுக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவன். எனக்குன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனாய் எனக்கும் அவன் யாரு? பிரயோஜனம் உள்ளவன். என்ன பெரிய சாட்சி பாத்தீங்களா? பிலேமோனே, முன்னாடி இந்த ஒனேசிமு ஒரு பிரயோஜனமற்றவன் தான், ஆனா இப்ப வந்து கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான். எனவே அவன் இனி எஜமானாகிய உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான், வேலையில ரொம்ப கரெக்டா இருப்பான், டியூட்டியில பெர்ஃபெக்டா இருப்பான், நல்ல பணி செய்வான், அருமையா செய்வான், அவனை கண்காணிக்க ஆளே தேவையில்லை, அவ்வளவு உண்மையா செய்வான், ரொம்ப பிரயோஜனமா இருப்பான். உமக்கு பிரயோஜனம், எனக்கு பிரயோஜனம். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த ஊழியத்துக்காக அவன் ஜெபிப்பான், இந்த ஊழியங்கள்ல அவன் வந்து பங்கு பெறுவான், அந்த உங்கள் ஏரியாவில நடக்கிற அந்த அந்த சர்ச்சிலே அவன் நல்ல ஒரு பங்காற்றுவான், நல்ல பங்களிப்பு கொடுப்பான், எனக்கும் பிரயோஜனம். ஹல்லேலூயா. இப்படி தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம் தான் கிறிஸ்துவுக்குள் வந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களே, இந்த செய்தியை நான் முடிக்கும் பொழுது கடைசியாய் வந்து சிந்தித்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பிரயோஜனமா இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பிரயோஜனமா இருக்கிறீர்களா? உட்கார்ந்து சிந்தித்து பாருங்க, நான் வாழுகிற இந்த வீட்டுல நான் என்னென்ன நன்மை செஞ்சிட்டு இருக்கிறேன், என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு நான் என்னென்ன நன்மை செஞ்சிட்டு இருக்கிறேன், என்னோடு வாழுகிற என் சகோதர சகோதரிகளுக்கு என்ன நன்மை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். நான் போற வேலை ஸ்தலம் அல்லது தொழில் ஸ்தலத்துல என்னெல்லாம் நன்மை நான் செய்யறேன், எப்படியெல்லாம் நான் பிரயோஜனமா இருக்கிறேன், அந்த நிறுவனம் வளருவதற்கு, அந்த 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 தோட்டம் வளருவதற்கு, வயல் நிலம் வளருவதற்கு, அந்த மலை அந்த காடு வளருவதற்கு எதுல எல்லாம் நான் பிரயோஜனமா இருக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பார்க்க. ஆண்டவர் எனக்கு ஒரு சபையை தந்தார், அந்த சபை வளருவதற்கு நான் என்னெல்லாம் பிரயோஜனமாக இருக்கிறேன். முன்ன பிரயோஜனமற்றவன், இப்பொழுது எல்லாருக்கும் பிரயோஜனம். ஹல்லேலூயா. இந்த சாட்சி நமக்கு வரட்டும். ஆகவே எல்லாரும் முழங்கால் படியிட்டு என்னுடைய முந்தின கிறிஸ்துவுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவுக்கு பின்னுள்ள வாழ்க்கைக்கும் தெளிவா ஒரு வித்தியாசம் தெரியும்படி என்னை நடத்துங்கப்பா. என் வாழ்க்கையில் அந்த முன்னே முற்காலத்தில் என்கிற பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். இப்பொழுது என்னில் இருக்க வேண்டிய வேத வசனத்தின்படியான இந்த நற்காரியங்கள் எனக்குள் வரட்டும். முன்னே தூரமானவன், இப்பொழுது நீ சமீபமா இருக்கிறாயா? இல்லைன்னா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, அப்பா நான் சமீபத்தில் வரட்டும். முன்னே அந்தகாரம், இப்பொழுது வெளிச்சம், இப்பொழுது வெளிச்சம். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணும், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, உங்க ஒளி வீசட்டும் அப்பா, ஒளி வீசட்டும் அப்பா, வசனத்தின் ஒளி வீசட்டும், பரிசுத்த ஆவியின் ஜீவ ஒளி வீசட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. முன்னே அந்நியர்கள், முன்னே சத்துருக்கள், இப்பொழுதோ இயேசுவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நாம் குற்றமற்றவர்கள், குற்றமெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், பரலோக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், இனி கண்டிக்கப்படாதவர்கள். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதா? இந்த பாக்கியங்களுக்காக எத்தனை பேர் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னை ஒரு குற்றமற்றவனாய், குற்றமற்றவளாய் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். மனப்பூர்வமா ஸ்தோத்திரம் பண்ணணும், மனப்பூர்வமா ஸ்தோத்திரம் பண்ணணும். இது உலகத்துல எங்க கிடைக்கும்? யார் பெற்றுத்தர முடியும்? இயேசு தன் ஜீவனையே விட்டு உனக்காக இதை பெற்று தந்தார். தலை முதல் கால் வரை பாடுபட்டு உனக்காக இதை பெற்று தந்தார். பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிலுவையில் இருந்து சிந்தி சிந்தி உனக்காக இதை பெற்று தந்தார். நீ குற்றமற்றவன், நீ பரிசுத்த, நீ கண்டிக்கப்படாதவன். ஹல்லேலூயா. ஓ ரபாலமா ஷகலமாரி அந்தலா. முன்னே துன்பப்படுத்தினவர்களே, இப்பொழுது இந்த விசுவாசத்தை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். இந்த விசுவாசத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
சிந்தித்து தீர்மானம் செய்யுங்கள். இதுவரை அமைதலா இருந்து விட்டேன், தப்பு ஆண்டவர, ஒரு நாள் இப்படி எல்லாம் பேசுனேன், இனிமேலும் உங்க வசனத்தை பேசுவேன், என் வீட்டிலே உங்களுடைய வசனத்தை பேசுவேன், போற வர்ற இடத்துல நாலு பேர் இடத்துல உங்க வசனத்தை சொல்லுவேன், சுவிசேஷத்தை சொல்லுவேன். வாய் திறந்து அறிக்கை பண்றீங்களா பிரதர்ஸ்? சில சகோதரிகளும் அப்படித்தான், வாய் நிறைய பேசுவார்கள். ஹல்லேலூயா! இப்பொழுது வசனத்தை பேசுகிறீர்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முன்னே தூஷிக்கிறவன், முன்னே துன்பப்படுத்துகிறவன், முன்னே கொடுமை செய்கிறவன், இப்பொழுதோ இரக்கம் பெற்றேன், தேவ கிருபை என்னில் பெருகி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதா? கிருபைக்காக எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணணும், எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நாம ஒன்னும் இல்லைங்க, நாம ஒன்னும் இல்லைங்க. இதை புரிந்து கொள்ளுங்க, இந்த கிருபை மட்டும் வீட்டுல இல்லைன்னா வீடு சங்கடங்க. அதை புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கிருபைக்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம். பத்து தடவை வாய் திறந்து சொல்லுங்க, கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனே உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே 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 உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! முற்காலத்தில் கெட்ட நடக்கைகள், கெட்ட சிந்தைகள், மோசமான நடக்கைகள், பொய் வார்த்தைகள், கோப வார்த்தைகள், இனியோ கிறிஸ்துவுக்குள் புது மனிதன், கிறிஸ்துவுக்குள் நான் புது மனிதன், தேவசாயலை அணிந்து கொண்ட புது மனிதன். ஆமென். அப்படியே நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. முன்னே பிரயோஜனமற்றவன், இப்பொழுது கிறிஸ்துவுக்கும் மனிதர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவன், தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இந்த சாட்சி எல்லாருக்கும் வரட்டும். கை உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்கும் மனிதனுக்கும் பிரயோஜனமா வாழணும்ப்பா, கிறிஸ்துவுக்கும் மனிதர்களுக்கும் பிரயோஜனமா வாழணும்ப்பா. பிரயோஜனமற்ற தன்மைகளை என்னை விட்டு மாற்றுங்க, கனியற்ற அந்தகார கிரியைகளை என்னை விட்டு மாற்றுங்கப்பா. கனி உள்ளவனாய், கனி உள்ளவளாய், பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கையை கீழே போடுவோம், கர்த்தரை ஒரு நிமிடம் நோக்கி பார்ப்போம். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். எனக்கு அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அமைதான். பரிசுத்த குற்றமற்றவன், கண்டிக்கப்படாதவன். சமூக மதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூக மதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. சந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சந்தமானார்.
கரங்களை தட்டி ஆவில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு புதிய கிருபை நம்மில் பெருகுவதாக, தேவனுடைய புதிய கிருபை நம்மில் பெருகுவதாக. எங்களை புதுப்பிக்கும் ஆவியானவரே, கிறிஸ்துவுக்கு முன்னுள்ள வாழ்க்கைக்கும் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற ஆவியானவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ரி கபலப ஷதரப கபௌரி அந்தலா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமீன் ஆமீன் ஆமீன். பிரைஸ் காட் பிரைஸ் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் மனப்பூர்வமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துவுக்குள்ளான சாட்சியுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை தேவன் நமக்கு தருகிறதற்காய் ஒரு விசை கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். கிருபைக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு முன்னே எங்களோட வாழ்க்கை ரொம்ப சங்கடமான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மிக மிக மேன்மைகளை, சந்தோஷங்களை, பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய வாழ்விலும் நீங்க தருகிற இந்த சுலாக்கியங்கள், பாக்கியங்களை நினைக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியம் அப்பா. இதெல்லாம் நீங்க எங்க மேல வைத்த கிருபை, அந்த தெரிந்து கொள்ளுதல் அதனால் அல்லவோ உண்டாயிற்று. அதை என்றைக்கும் நினைத்து கிருபைக்குள் எங்களை நிலைநிறுத்தி வாழ விசேஷமான ஞானமும் கிருபையும் எங்களுக்கு தருவீராக அப்பா. அந்த முன் செய்த கிரியைகளும், முன் எங்கள் உள்ளத்துக்குள் இருந்ததான கெட்ட காரியங்களும் எதுவுமே இனி தொடராத படிக்கு, திரும்ப வந்து குடியேறாத படிக்கு எல்லாருடைய ஜீவிதங்களிலும் பரிசுத்தமா எங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். உம்முடைய பொன்முகத்தை நாங்கள் தரிசிக்கும் வரையிலே எங்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்குமுள்ள எல்லா தெய்வ மக்களையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்வில் இந்த கீமோவும் கீப்பியும் கரெக்டா வித்தியாசம் தெரியத்தக்கதாக, தெளிவாய் சாட்சிகளாய் நாங்கள் வாழத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்துள்ள நாட்களை ஆசீர்வதியும் பரிசுத்தமாக்கும். நீர் எங்களில் மகிமைப்படும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.